சாவுறா. பாத்திரா பந்த கட்டி மேல போட்டாத. என்ன அற்புதமான கேட்ச்! என் பந்தை பிடித்த மஞ்சவர்ண கிளியே அசையாமல் அங்கேயே நில், அருகில் வருகிறேன். கட்டி நசிக்கிறோ வந்த நீங்க என் பந்த அருமையா கேட்ச் பண்ணீங்க. ஆமா நீங்க நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன். அப்படின்னா விளையாட்டு டீச்சர்னா அர்த்தம். உங்கிற மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புலயும் இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாஸ் ஆகி வெளியே ஓடிருப்பேன் டீச்சர். அப்படி இனிமே கவலைப்படாது, நான் தான் வந்துட்டேன். ஆமா கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன். எனக்கு அது போதும் டீச்சர். ஃபாலோ மீ. போலாமே. அறிவு இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி எங்கட ஓடி வரணும். எங்க போய் முடிய போதோ? அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சி வச்சிருந்த. கிழிச்ச உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டோ, இதயத்துல என்னத்தை வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கியா? ஜனம் ஏண்டா லேட்டு? என்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரவங்க நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்களா? ஆமா காதுல என்ன குத்திட்டு நிக்குது? வேணா சார். ஏண்டா பேனா வைக்கிற இடமா அது? இல்ல சார் வர்ற வழியில அவசரத்துல பேனாவை இங்க வச்சிருக்கு சார். அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிருந்தா எடுத்து பையில வைடா. நோட்டா நோட்டா தம்பி, நான் வாய் வார்த்தையா நோட்டு எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்குள்ள ஏன் அருவாலை உருவுற? நோட்டு தான் சார். நோட்டு தானே? ஏண்டா மூதேவி, நோட்டை கையில வைப்பாங்க பையில வைப்பாங்க, அதனாலதான்டா உனக்கு பின்புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது. போடா அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார் வணக்கம் சார். எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் எதிரில வர. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரீட்சை சார். இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல அவரை எழுந்து கேட்கணும். ஆமா என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அறிவு அறிவு, நம்ம ஹெட்மாஸ்டர் ஏண்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும் ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கள் அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால
ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல. நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல. சார் அங்க உட்காருதா? இது சௌரியமா இருக்குதுப்பா, மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குது, உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப படல கால வைங்க சார், இந்த காலை மேல வச்சிடணும். வச்சிருங்களா? பை பை. இனியா வண்டி நவர மாட்டேங்குது சார். வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண போறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வண்டியை திருப்பி விடு, திருப்ப வண்டியா? ஏப்பா செய்யற, ஏன் செய்யற? நல்லா உக்கார போல. ஏண்டா செய்யற? ஏன் செய்யற? அறிவில்லையாடா உனக்கு? மூணு நேரம் கொட்டுற இல்ல, சொல்றத கவனமா கேள்றா. இது இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கிற. அடுத்தது சார் ஒண்ணு இல்ல சார், பாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம். இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா, இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும், வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துரு. நடக்கட்டும். சொல்லுங்க சார். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு, அவர் இங்க வருவாரு. வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு வணக்கம் போடணும், அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன், இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும். வணக்கம் சார். வணக்கம் சார். இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர் சார். எதிரில் உட்கார்ந்துருக்கிறானே ஒரு கருப்பன், அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4 கூட இருப்பேன் சார். சரி சார். நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாத பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். உண்மையிலே நீ அறிவு. இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமா மேட்டு பாடிக்கிட்டு வரான் கெட்ட மூதேவி. நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான்? பரதேசி பையன். ஏற வரல, உன்னை இறக்க வந்திருக்கோம். இறங்குறான். தெரியாதா? நேற்று கிரிக்கெட் மேட்ச் சார். நம்ம துளசிப்பட்டிக்கும் சிலந்திப்பட்டிக்கும் கடுமையான போட்டி. நம்ம துளசிப்பட்டிட்ட சிலந்திப்பட்டி அவுட். ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இவர் ஆட போயிட்டார். என்ன பத்தி 1000 கட்ட வார்த்தை பேசுங்க. உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சிடுறேன், ஆனா கிரிக்கெட்ட பத்தி கேவலமா பேசுனீங்க. நானே உங்க மேல பந்து வீச வேண்டியிருக்கோம். ஜாக்கிரதா. என்னடா பந்த காட்டி மிரட்டுற? பின்ன என்னடா, 18 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற, 8வது வகுப்பையே இன்னும் நீ தாண்டற? இவன் எடுத்துக்க, உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா? ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் கஸ்மாசம் ஆகுங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 18 வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கான், வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல. 18 வருஷம் இந்த உலகமே அழிச்சாலும் சரி, இந்த உடம்புல உசிர் இருக்க வரைக்கும் படிப்பே. என் தாய் தப்புனை படிக்காதவங்க கேவலப்படுத்துற இந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பே. அதை கேட்க எவனாலும் இயலாது. வாயா, நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆமா, சீக்கிரம் நீங்களாவது உருப்புறதுக்கு வெளிய பாருங்க. உடம்பு எப்படி இருக்கு? ஒழுங்கா தான் இருந்துச்சு, இப்பதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன கை வாங்குற? ஓஹோ, என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க? டபுள் அடியா? நிறுத்துக்கமா. ஏமா, நீங்களா ஒரு பொம்பளைங்களா?
பாவம் ஒரு ஆம்பளை போட்டு தடி அடிக்கிறீங்களா? என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க சார்? என்ன சார் நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. ஏமா ஏமா வாத்தியார கைய வாங்குறியா? அவர் மேல கைய வச்ச நீ நானும் இதே இடத்துல கண்டுபிடிச்சு உருள வேண்டியது இருக்கும். என்ன ஒண்ணு இல்ல சார், நீங்க போங்க சார், நான் ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு வரேன், போங்க. ரெண்டுல ஒண்ணு பார்க்க தானே நாங்களே இங்க வந்தோம். ஆமாப்பா. என்ன அவரா தான் சொல்றாரு? ஆமா, இல்ல யார் ரெண்டு யார் ஒண்ணு? அவன் ரெண்டு நான் ஒண்ணு. பாத்தியாமா இவ்வளவு கரெக்டா பேசுறாரு? அவர் யாரு நினைச்சார் சார்? நீங்க கொஞ்சம் முன்ன போங்க. ஆமா நீங்க முன்ன போங்க சார். உங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொன்னா இந்த இடமே நாரிடும். ஏற்கனவே அந்த உங்களை தேடிக்கிறது தெரியுமா? என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான் இந்த பக்கம் பாக்குறான், முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. பைக்குள்ள தண்ணியை ஊத்தினேன். இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தண்ணம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்குன்னு சத்தம் கேக்குது சார். தண்ணி ஊத்தி ஊற வச்சு தண்ணம்னா கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்கு. சத்தம் வரக்கூடாத, அப்ப ஒண்ணு செய்ய, அப்படியே ஏறி குப்பிட்டி மேல உட்காந்துக்க, அரிசி வந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது. அப்ப மத்தெல்லாம் வந்து போகாதா? இதெல்லாம்